இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம், பர்த்டே மெடிடேஷன். ஸோ பர்த்டே அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஸ்பெஷலாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருப்போம். ஸோ அந்த பர்த்டே அன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், அந்த மெடிடேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். வணக்கம் யுவர்ஸ், வெல்கம் டு தமிழ் உலகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சேனல் அப்டேட், நான் வாட்ஸ்அப்பில் தமிழுலகம் குரூப்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் அந்த குரூப்பில் இணைஞ்சு பயன்பெறுங்க. நன்றி. இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம்னா பேர்டே அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம 12 மணிக்கெலாம் தூங்காமல் நம்மளுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, நம்ம ஃபோன் பேசிட்டு. ஸோ அந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் தான் நமக்குள்ளே இருக்கிறதா இருக்கும். நம்ம எங்கேயாவது செலிப்ரேட் பண்ணுறதா இருப்போம், இல்லை வெளியே எங்கேயாவது போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நம்ம அவுட்டிங் போகிறதா இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கிறதா இருப்போம். ஸோ இந்த பர்த்டே அன்னைக்கு மெடிடேஷன் பண்ணுறனால என்ன பலன்கள் இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு பர்த்டே அன்னைக்கு மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜாதகம், அதுக்கப்புறம் ஜாதகம்னா எதுவுமே கிடையாது, இந்த கிரக மாற்றங்களை வச்சு உங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, என்ன சாதகங்கள் பாதகங்கள் இருக்கிறது, ஒரு ரூட் மேப் தான் ஜாதகம். சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நாளை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளை தேடி வர்றதா இருக்கும், நம்மளோட வைப்ரேஷனை நம்மளால் அதிகரிக்க முடியும். அது எப்படின்னா, இந்த பிரபஞ்சம் வந்து அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வைப்ரேஷனல் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கிறதா இருக்கும். நம்ம உடம்புல மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம்கிட்டையும் அதே மாதிரியான ஃப்ளோ இருக்கும். ஸோ அப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரெண்டு விதம் இருக்குது. இது வந்து பர்த்டே மெடிடேஷன் அப்படிங்கிறது சொல்லலாம், இல்லைன்னா ஒரு விஷ், ஏதோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு கூட நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பர்த்டே மெடிடேஷன் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் நைட்டு 12 மணிக்கெலாம் நீங்கள் எழுந்திரிச்சு ஃபோனு எடுக்கிறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. உங்கள் பர்த்டே 12:00 ஆரம்பிச்சிருச்சுனாலே எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் உங்கள் கூடவே நீங்கள் வச்சுருக்கூடாது. ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், சிஸ்டம் இருக்கட்டும், எது டிவி எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. எந்த விஷயமே நீங்கள் பண்ணவே கூடாது அன்றைக்கி. அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேட் விரித்து நீங்கள் அதில் மெடிடேஷன் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கணும். அதில் நீங்கள் பிரேக் வேணால் எடுத்துக்கலாம். அன்றைக்கி நீங்கள் வந்து சாப்பிடாமல் கூட நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். நீங்கள் வந்து தண்ணி மட்டுமே குடிச்சுக்கலாம், சாப்பாடை நீங்கள் எடுக்காமல் கூட நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கலாம். ஏன்னா இந்த சாப்பாட்லேயும் வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்குதான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதா இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் தண்ணி மட்டுமே நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதா இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் ரொம்ப அதிகரிக்கிறதா இருக்கும். உங்களோட வைப்ரேஷனும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும், அதோட ஃப்ளோ அதோட எனர்ஜி எல்லாமே உங்களால் ஃபீல் பண்ண முடியறதா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நினச்சி அது நடக்கணும், அதுக்காக தவம் இருக்கிறதா இருக்கிறது. ஸோ அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நார்மலாக நீங்கள் வந்து மெடிடேஷன் பொசிஷன்லேயே நீங்கள் உட்காந்துக்கலாம். நீங்கள் உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கலாம். இமேஜினேஷனோட இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்ல பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அளவு கிடையாதுன்னு நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விஷயமான பொருட்கள் வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் இமேஜினேஷன் பண்ணுறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன விஷ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களோட விஷ் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் ட்ராயிங்காக நீங்கள் வரையலாம். ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் நீங்கள் அந்த டே ஃபுல்லாகவே உங்கள் பர்த்டே அன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விஷ் வேணும்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த விஷயத்தையே நீங்கள் பண்ணுறதா இருக்கணும். நீங்கள் எழுதுறது ஒன்றா இருக்கக்கூடாது, இமேஜின் பண்ணுறது ஒன்றா இருக்கக்கூடாது, நீங்கள் ட்ராயிங் வரைகிறது ஒன்றா இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே ஒரே விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதா இருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கிறதா இருக்கும். சொல்லவே முடியாது அன்றைக்கே கிடைக்கலாம், இல்லை அப்படின்னா அடுத்த நாளைக்குள்ளே உங்களுக்கு சீக்கிரமாக அதுக்கான ப்ராசஸ் தெரியறதா இருக்கும். ஸோ பர்த்டே அன்னைக்கு நம்ம வெளியே போகிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம அதுக்கு முன்னாடினாலே நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த பர்த்டே மெடிடேஷன் அதுக்கப்புறம் இந்த விஷ் மெடிடேஷன் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் ரொம்ப அதிகரிக்கிறதா இருக்கும். உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதா இருக்கும். அதே மாதிரி உங்களோட பர்த்டேயில் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்து இந்த லிக்கர் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் கிடைக்கிறதா இருக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். எனக்கே பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்கிட்ட பர்சனலாக பேசலாம், எதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. சியர்ஸ்.